Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது TNPSC ஜென்ரல் இங்கிலீஷில் டோன்ட் குவிட் அப்படிங்கிற போயம். ஸோ இந்த போயம் வந்து 9th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் இருக்குது. ஸோ இந்த போயமோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஸோ இந்த போயம் வந்து எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னா பார்ட் பியில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ் ஃப்ரம் த போயட்ரி அப்படிங்கிற ரெண்டு பார்ட்டில் இருந்து கொஷின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த போயமோட ஆத்தர் பற்றி சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். டோன்ட் குவிட் அப்படிங்கிற போயமோட ஆத்தர் வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஸோ இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் அமெரிக்கன் போயட். ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் 20th சென்ச்சுரியில் இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். ஸோ இவருக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் போயட். ஸோ எதனால் இந்த பேர் வந்துச்சுன்னா இவர் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ஒரு 11,000 போயம்ஸ் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதனால் இவருக்கு பீப்புள்ஸ் போயட் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. ஸோ இது இல்லாமல் இவருக்கு ஒரு ஸ்பெஷல் டைட்டில் கொடுத்துருக்காங்க, என்னென்னா போயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன் அப்படிங்கிற டைட்டில். ஸோ இந்த டைட்டில் வேறு யாருக்குமே இல்லை. ஸோ இது வந்து கண்டிப்பாக கேட்குற சான்ஸ் இருக்குது. ஸோ இவருக்கு கொடுத்துருக்க டைட்டில் வந்து போயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன். ஓகே, போயம்குள்ளே போகலாம். லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். When things go wrong as they sometimes will, when the road you are trudging seems all uphill. ஸோ திங்ஸ் கோ ராங் அப்படின்னா நம்ம செய்கிற செயல்கள் வந்து தப்பாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் அது கண்டிப்பாக நடக்கும். நம்ம செய்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்காது. ஸோ அப்படி தப்பாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஈவன் தென் the road you are trudging seems all uphill அப்படின்னா ஸோ இங்கே ரோடு அப்படிங்கிறத நம்ம லைஃபோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம லைஃப் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா பொறுமையாக நம்ம வந்து நம்ம லைஃப்பில் உள்ள கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு போராடிட்டு இருக்கோம். பட் நம்ம கடந்து போகிற அந்த வழி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ரொம்ப கரடு முரடாக, லைக் ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லாமல் நம்ம பல கஷ்டங்கள் தாண்டி தான் நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்மளோட கோலை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு அப்ஹில், அதாவது ஒரு பெரிய மலை ஏறுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ட்ரட்ஜிங் அப்படிங்கிறது என்னன்னா வாக்கிங் ஸ்லோலி. ஸோ நம்ம பொறுமையா நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் பல கஷ்டங்களை தாண்டி அப்படிங்கிறது தான் இந்த லைனோட மீனிங். When the funds are low and the debts are high. ஸோ ஃபண்ட்ஸ்னா நமக்கு தெரியும் காசு. ஸோ நம்மக்கிட்ட காசு கம்மியாக இருந்தாலும் டெப்ஸ்னா கடன், கடன் வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்கு. And you want to smile but you have a sigh. ஸோ இந்த மாதிரி கடன்கள் ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். அதுதான் சொல்கிறாங்க, நம்ம வந்து சிரிக்கணும்னு நினைக்கிறோம். பட் ஈவன் தென் நம்ம லைஃப்பை நினச்சி நம்ம வந்து ஒரு பெருமூச்சு விடுறோம், அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு விடுறோம். ஸோ அதுதான் வந்து சை அப்படிங்கிறது. When care is pressing you down a bit. ஸோ கேர் அப்படின்னா என்னென்னா ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ நம்மளுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நமக்கு நிறையா இருக்குது. லைக் நம்ம வந்து நல்லா படிக்கணும், படித்து ஒரு வேலை வாங்கணும், அண்ட் நம்ம பேரண்ட்ஸை பார்க்கணும். அந்த மாதிரி பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் லைஃப்பை வந்து வித் அ ஸ்மைல் லீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். லாஸ்ட் லைன் பாருங்கள். Rest if you must, but don't you quit. ஸோ உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே தவிர உங்கள் கோல்லேருந்து பின்வாங்கக்கூடாது. ஸோ உங்கள் கோல் என்னவோ அதுலேருந்து குவிட் பண்ணவே கூடாது, அதை நோக்கி நீங்கள் போராடிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டான்ஸாவோட மீனிங். அடுத்த ஸ்டான்ஸாக பாருங்கள். லைஃப் இஸ் ஸ்கொயர் வித் இட்ஸ் ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸ், ஆஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் சம்டைம்ஸ் லேர்ன்ஸ், அண்ட் மெனி அ ஃபெயிலியர் டர்ன்ஸ் அபவுட், வென் ஹீ மைட் ஹாவ் ஒன் ஹேட் ஹீ ஸ்டக் இட் அவுட். Don't give up though the pace seems slow, you might succeed with another blow. ஸோ இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னா லைஃப் இஸ் ஸ்குயர். ஸ்குயர்னா ஸ்ட்ரேஞ்ச், அதாவது லைஃப் வந்து ஒரு புதிய அனுபவம் நமக்கு இருந்தாலும் நம்ம லைஃப் எப்படி போகுது அப்படின்னா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்னா ஒரு கஷ்டம், ஒரு நாள் வந்து சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி எப்படி வந்து நம்ம லைஃப் வந்து லீட் ஆகுதுன்னே தெரியாமல் வந்து நம்ம லைஃப் வந்து ஒரு புது அனுபவமாக நமக்கு இருக்குது. ஸோ எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லேயும் நம்ம வந்து சில விஷயங்கள் கற்றுக்குறோம். ஸோ ஏதோ இப்போ வந்து ஒரு இதில் ஃபெயில் ஆகிட்டோன்னா அதுலேருந்து மீளறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி புதுசாக நம்ம நிறைய கற்றுக்குறோம். அண்ட் மெனி அ ஃபெயிலியர் டர்ன்ஸ் அபவுட். ஸோ அந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணும்போது மேக்ஸிமம் நமக்கு ஃபெயிலியர் தான் கிடைக்கும். பட் ஈவன் தென் அதுலேருந்து புதுசாக நம்ம ஒரு லெசன் வந்து கற்றுக்குறோம். when he might have won had he stuck it out. So ஒருத்தன் வந்து ஒரு விஷயத்துல ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அவன் அதோட வந்து ஸ்டாப் ஆயிடுவான். பட் ஃபெயிலியர்னா அப்படி இல்லை, ஃபெயிலியர்னா வந்து தொடர்ந்து வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அதில் ஸ்ட்ரக் அவுட் ஆகி நிற்காம இன்னும் வந்து ஃபர்தராக வந்து நம்ம டெவலப் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். டோன்ட் கிவ் அப் தோ த பேஸ் சீம்ஸ் ஸ்லோ. ஸோ பேஸ் அப்படிங்கிறது இங்கே என்னென்னா ஒரு மூமெண்ட், அதாவது இப்போ நம்ம ஹார்ட் பீட் எப்படி இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட். நம்ம மூமெண்ட் வந்து நம்ம லைஃபோட மூமெண்ட் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது, தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். யூ மைட் சக்சீட் வித் அனதர் ப்ளோ. ஸோ இன்னொரு சான்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சக்சீட் ஆவீங்க. என்னடா நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குதேன்னு துவண்டு போகாமல் கண்டிப்பாக நீங்கள் மேலும் மேலும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் இந்த ஸ்டான்ஸால இருந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சான்ஸாக பாருங்கள், சக்ஸஸ் இஸ் ஃபெயிலியர் டேர்ன்ட் இன்சைட் அவுட். அதாவது நம்ம ஒரு செயல் வந்து செய்யும்போது நமக்கு ஃபெயிலியர் வந்து நிறைய கிடைச்சிட்டே இருந்தாலும் ஒரு நேரத்தில் அது கண்டிப்பாக சக்ஸஸாக மாறும். ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க, turned inside out the silver tint of the clouds of doubt. ஸோ டவுட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு தடங்கல். ஸோ நம்ம வந்து நம்ம லட்சியத்தை வந்து அடையுமோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்து நமக்கு இருக்கும். ஸோ சில்வர் டிண்ட் ஆஃப் கிளவுட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இப்போ கிளவுட்ஸ் வந்து ஒயிட் கலராக இருந்தாலும் சூரிய ஒளி அது மேலே படும்போது ஒரு மாதிரி சில்வர் டிண்ட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில்வர் டிண்ட்டாக தெரியுதா இல்லை ஒயிட்டாக இருக்கா? ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் நமக்கு ஒரு டவுட் இருந்தாலுமே பட் அந்த மாதிரி எந்த டவுட்டும் இல்லாமல் அண்ட் யூ கேன் நெவர் டெல் ஹவு க்ளோஸ் யூ ஆர். ஸோ உங்கள் ஆம்பிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த ஆம்பிஷன் வந்து நீங்கள் இப்போ எப்படி ஒரு கதை சொல்லுவாங்க, லைக் தோண்ட தோண்ட வந்து நமக்கு கிடைக்கும் பட் அந்த விடாமுயற்சியில் நம்ம வந்து தோண்டிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பாயிண்ட்லேயும் வந்து நம்ம ட்ரை பண்ணுறதை நிறுத்தவே கூடாது. ஸோ இட் மே பி நியர் வென் இட் சீம்ஸ் எஃபார். ஸோ நம்மளோட ஆம்பிஷன் வந்து நமக்கு கிட்ட தான் இருக்கும் பட் நம்ம அது ரொம்ப தூரத்தில் இருக்குங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ ஸ்டிக் டு த ஃபைட் வென் யூ ஆர் அ ஹார்டஸ்ட் ஹிட். ஸோ நீங்கள் உங்கள் ஆம்பிஷன் நோக்கி போராடும் போது எவ்வளோ பெரிய அடி விழுந்தாலுமே நீங்கள் தொடர்ந்து போராடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த லைனில் சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் வென் திங்ஸ் கெட் வேர்ஸ் தட் யூ மஸ்டன்ட் குவிட். ஸோ எவ்வளோ மோசமான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக விடாமுயற்சியால் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து இந்த சக்ஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கிட்டையே சீக்கிரமே கிடைச்சிடும். ஸோ இந்த போயட் வந்து எட்கர் ஏ கெஸ்ட் அப்படிங்கிறவர் நம்ம லைஃப்பில் வந்து எந்த ஒரு ஃபெயிலியர் வந்தாலும் அதுலேருந்து துவண்டு போகாமல் மறுபடியும் ட்ரை பண்ணி நம்ம ஆம்பிஷனை வந்து அச்சீவ் பண்ணணும், அதில் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் இந்த போயமில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த போயமில் உள்ள ஒரு முக்கியமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது என்னென்னா டோன்ட் கிவ் அப் தோ பேஸ் சீம்ஸ் ஸ்லோ. ஸோ இதில் அசனன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வருது. இந்த அசனன்ஸுங்கிறது என்னென்னா ஒரு வவல் சவுண்டு வந்து சேம் லைனில் ரிப்பீட் ஆகிறது தான் வந்து அசனன்ஸ். ஸோ இந்த போயமில் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 3-4 கொஷின்ஸ் தான் வந்து கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்காங்க எல்லா வருஷமும். ஸோ அது என்னன்னு பாருங்கள். From the given options, choose the poet who had written Don't Quit. So Don't Quit ஓட ஆத்தர் நமக்கு தெரியும், எட்கர் ஏ கெஸ்ட். டோன்ட் கிவ் அப் தோ பேஸ் சீம் ஸ்லோ. ஸோ இப்போ தான் பார்த்தோம். ஸோ வவல் சவுண்ட் வந்து ரிப்பீட்டடாக சேம் லைனில் வரதுக்கு இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து அசனன்ஸ். Who was the only poet honored with title Poet Laureate of Michigan? So இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன். ஸோ இந்த எட்கர் ஏ கெஸ்ட்டுக்கு தான் இந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். Of the following poets, who was known as people's poet? So இதுவும் நம்ம பார்த்தோம். இது யாருக்கு அப்படின்னா நம்ம போயட்டோட ஆத்தர் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக எவ்ரி டைம் கேட்குற கொஷின்ஸ். ஸோ இந்த போயம் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா போயமுக்கும் லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.